வெளிநாட்டில் வேலை என பணத்தை பெற்று ஏமாற்றிய தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 50 மேற்பட்டோரிடமிருந்து 1,00,000 ரூபாய் பணம் செலுத்துமாறு ஸ்கைலைன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்ற தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வேலை இல்லாத தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த நிறுவனத்தை நம்பி 50 நபர் 1,00,000 ரூபாய் பணம் செலுத்தியுள்ளனர். அந்த நிறுவனம் வேலையும் வாங்கி தராமல் தாங்கள் கொடுத்த பணத்தையும் திருப்பி தராமல் இருந்துள்ளது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி பாலக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் தங்களின் பணத்தை தனியார் நிறுவனத்திடம் இருந்து திரும்ப பெற்று தர வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஆன்லைன் மூலயமா எங்களுக்கு வெளிநாடு அனுப்புறதுக்காண்டி எங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அது மூலயமா நாங்கள் ஒரு 40-50 பேர்கிட்ட நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸை நாடணும். நான்க்கு பாஸ்போர்ட்டு மற்ற எல்லா காப்பியும் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு விசா காப்பி எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 100,000 கட்டுங்க, இந்த மாதிரி கட்டுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் உங்கள் ஆஃபீஸில் கட்டுறா தான் கட்டுங்க, இல்லைனா அக்கௌண்ட் நம்பரில் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 40-50 பேர்கிட்ட வாங்கிக்கிட்டு ஃபேக்காக ஒருத்தர் இது விசா காப்பியும் ஆஃபர் லெட்டரும் வாங்கிக்கிட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எங்களுக்கு இப்போ டிக்கெட் போடுவாங்க அப்போ டிக்கெட் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ டயத்தில் ஃபோன் எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃபீஸையும் கூட்டிகிட்டு எல்லாருமே தலைமறை ஆகிட்டாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் வந்து பாலக்கரை ஸ்டேஷன் அவங்க அந்த ஸ்கைலைன் டெக்னாலஜி அவங்க வந்து மேலப்புதூர் அங்கே தான் ஆஃபீஸு. நாங்கள் பாலக்கரை ஸ்டேஷனில் திங்கட்கிழமையே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் நாங்கள் எதுக்கு வந்தோம்னா இது மாதிரி இனிமேல் யாரே எங்களை மாதிரி ஏமாந்து இப்படி நிற்கக்கூடாது, பணத்தை கொடுத்துட்டு அதுக்காண்டி கலெக்டர் மூலயமா நாங்கள் அதை மனு கொடுத்து எங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுத்துட்டு அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்காக நாங்கள் கலெக்டர் கிட்டத்தட்ட 40 பேருக்கிட்ட இங்கே வந்திருக்கோம். 50-30 பேருக்கிட்ட இன்னும் வர முடியாமல் சில பேர் வெளியூர்லேருந்துலாம் வர முடிய வர வேண்டியிருக்கு. அதனால் வர முடியாத காலத்தினால நாங்கள் அவங்களுக்கு சேர்த்து நாங்கள் வந்து மனு கொடுத்தோம். 1,00,000 1,00,000 மொத்தம்